தேவனத்தில் நிலைத்தின் இருக்கிறான் இதை நான் போட்டுமா வேணுமானு அதுதான் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நீ எல்லா காரியங்களும் தேவ சமூகத்தில் காத்திருப்பது நமக்கு பிரியமா இருக்கும் தேவன் எதை எதிர்பார்க்கிறான்னு எல்லாவற்றையும் முதல் பலனை என்னிடத்தில் கொண்டு வான்னு கத்திர எதிர்பார்க்கிறான் நம்ம எல்லாம் முயற்சி பண்ணிட்டு கடைசியாக தேவனத்தில் வந்து நிற்போம் ஐயோ எனக்கு வியாதி வந்துடுச்சு என்ன இறந்து போய்ட்டேன்னு இனி என்னால் எல்லா காரியம் செய்ய முடியும் வேலை செய்ய முடியுமா கூட இதே சூழ்நிலையில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதோ இதே நிலமையில் இதற்கு ஒப்பான நிலமையில் உங்கள் வாழ்க்கைகள் அவமானத்தின் மத்தியில் இருக்கலாம் சில குடும்பத்தில் வருமானம் இல்லைன்னா தலை குனிந்த சூழ்நிலை இருக்கும் அழுகிறான் பலன் இல்லாத போகிற அளவுக்கு அழுது இன்னைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு ஜனமே உங்க வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலை அழுது அழுது இன்னைக்கு ஒன்றுமே செய்ய முடியாதபடி சூழ்நிலை இருக்கலாம் என் தேவன் ஆகிய கத்த சொல்லுகிறார் என்னென்ன இடந்து போனியோ உன் கண்ணீருக்கு நிகராக ஒரு பலனை பெற்றுக்கொள்ள போறீங்க ஒரு அந்து போன அந்த பலன் இடந்து போன அந்த நம்பிக்கை இடந்து போன அந்த வாழ்க்கையை மீண்டும் பெற்றுக்கொள்ளும் பொழுது கேட்கும் பொழுது தேவன் மறு உத்தரவு உங்களுக்கு நெகட்டிவா இல்லை எதிர்மறையா இல்ல கத்தர் உனக்கு சாதகமாகவே உன் மன விருப்பத்தின்படியே கத்து செய்ய வல்லவரா இருக்கா இலவய்யா எனக்கு வியாதி வந்துடுச்சு இனி இனியனால எல்லா காரையும் செய்ய முடியும் வேலை செய்ய முடியுமா என் குடும்பத்தை காக்க முடியுமா என் தேவன் சொல்லுகிறார் அன்பு நிதின்பின் இந்த வேலையில் கத்தர் உங்களை தொடுகிற தேவனாக இருக்கிற நீங்கள் இழந்து போனவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க இன்னைக்கு கத்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற உங்க சூழ்நிலை எல்லாவற்றையும் என் தேவாதி தேவன் மாற்றுகிறவராக இருக்கிற உங்கள் துயரங்களை மாற்றுகிறவராக இருக்கிற அலையிலோயா நீங்க எதது இடந்து போனீங்களோ இந்த செய்தியானது இந்த வார்த்தை கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்ற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள கிரீசி போகிறது நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போமா ஒன்னு சாமி முப்பதாம் அதிகாரம் விட்ட வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் தாவீது கர்த்தரை நோக்கி தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா அதை பிடிப்பனோ என்று கேட்டான் என்று கேட்டான் அதற்கு அதற்கு தேவன் அதை பின் தொடர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அலை லூயா இந்த ஒரு சம்பவத்தில் பார்த்திங்கன்னா தாவீதுக்கு ஒரு சூழ்நிலை எப்படி தான் பிள்ளைகளும் அவன் மனைவியும் அவன் உடைமைகளும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண திருச்சுட்டு போகிறாங்க பிடிங்கிட்டு போகிறாங்க வாலிபர்கள்லாம் பிடிங்கிட்டு போகிறாங்க இவன் தேசத்துக்குள்ளே வர்றாங்க இப்போ தான் இவன் இதுமாதிரி கடத்திட்டு போனாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே இவன் என்ன செய்கிறான்னு தெரியுங்களா தேவ் சமூகத்தில் காத்திருக்கிறான் ஆனால் நம்மளுடைய நம்ம நம்ம என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னா தாவித்துக்கும் நமக்கும் ஏன் தாவிது ஸ்பெஷலாக இருக்கா நம்ம ஏன் கேப் இருக்கோன்னா ஒரு மொபைல் நம்ம பேசிகிட்டே வரும் பாக்கெட்டில் வச்சுருக்கோம் நம்ம கிட்டேருந்து பிடிங்கிட்டு போகிறாங்கன்னா நம்ம என்ன செய்வோம் முதலாக ஓடி போய் பிடிக்கப்போம் இதுதான் நம்ம மனிதனுடைய இயல்பு ஒரு செயினையோ ஒரு பொருளையோ ஒருத்தங்க பிடிங்கிட்டு போகிறாங்கன்னா உடனே அவங்களை அவன் எப்படி பலன் இருக்கோ இல்லையோ அவன் எப்படிப்பட்டோன்னு தெரியாது முதல்ல அதை போய் பிடிக்க ஓடுவோம் நம்ம இருக்க பலனை முழுமையாக பயன்படுத்துவோம் உண்மை தானே யாரோ ஒருத்தர் நமக்கு பிள்ளைகளோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க ஆக்சிடெண்ட் ஆகிட்டால் கேள்விப்பட்ட உடனே நம்ம செய்வோம் அவங்களை காப்பாற்ற ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி நம்ம என்னன்னு சொல்லி உடனே விரைந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கோ அந்த ஆக்சிடெண்ட் இடத்துக்கு போகும் ஆனால் இங்கே நம்மளுடைய சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா தேவடைய சூழ்நாவிட் பழக்கத்தையும் பார்த்திங்கன்னா எல்லா நெருக்கத்தின் மத்தியில் அவன் முழங்காலிட்டு தேவனத்தில் கேட்குறான் என் கிட்டேருந்து பிடுங்கிட்டு போனதை நான் கொண்டுட்டு வர முடியுமா அவங்கள நான் மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு தேவ இடத்துல அவன் என்ன பண்ணுறான் அவன் சப்போர்ட் கேட்குறான் தேவ இடத்துல அடையாளத்தை கேட்குறான் தேவிடத்தில் அவன் நிலைத்து நிற்கிறான் இதை நான் போட்டுமா வேணுமானு அதுதான் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்தில் காத்திருப்பது நமக்கு பிரியமா இருக்கும் தேவன் எதை எதிர்பார்க்கிறான் எல்லாவற்றையும் முதல் பலனை என்னிடத்துல கொண்டு வான்னு கத்திர எதிர்பார்க்கிறான் நம்ம எல்லாம் முயற்சி பண்ணிட்டு கடைசியாக தேவனத்தில் வந்து நிற்போம் இங்கே தேவன் சொல்கிற காரியம் என் அன்பு பிரியமான ஜனமே கத்ராகி தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற தாவிதை உற்று நோக்கி பாருங்கள் இடத்துல தேவனிடத்தில் கேட்குறான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நான் என்ன பண்ணணும் நான் அவங்களை பிடிப்பணும் அவங்கள இழந்து போனதை என்னை மீட்டுக் கொள்வணும் அந்த ஆசீர்வாதம் எனக்குள்ளே இருக்கா அந்த எனக்கு கூட இருக்கான்னு ஆனால் அவன் தேவன் சொல்லுகிறார் போ நீ என்ன இடத்துல கேட்டதுனால நீ இழந்ததை நீ பெற்றுக்கொள்வான் என்று அவன் போகிறான் போன உடனே அவங்க இழந்தவைகள் எல்லாம் மீட்டுக்கொண்டு வரான் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே அலையலு இந்த வேலையில் நேரில் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனமே நீங்கள் எதை எதை இழந்து போனீங்களோ அதை தேவ சமூகத்தில் காத்திருங்க தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணுங்க நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க அலையிலூயா சகலத்தையும் திருப்பி கொள்வீங்க சில பேர் தன் வயசே இழந்து போவீங்க திருமணம் குறித்த நேரத்தில் நடக்கலைன்னா தன் வயசு இழந்து போவீங்க இளமை இழந்து போவீங்க நம்மனை போய் இளமையை இறந்து போய்டு இன்பேடு வாழ்க்கை என்ன தேவன் நினச்சா நம்ம முதிர் வயதிலேயும் உனக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் மன மகிழ்ச்சியும் உன் குடும்பத்தில் வைப்பார் ஆமேன் ஐயோ எனக்கு வியாதி வந்துடுச்சு என்னை இறந்து போயிட்டேனே இனி என்னால் எல்லா காரையும் செய்ய முடியும் வேலை செய்ய முடியுமா என் குடும்பத்தை காக்க முடியுமா என் தேவன் சொல்லுகிறேன் நீ இடந்த வகையில் எல்லாவற்றையும் நீ திரும்பிக் கொள்வாய் மீண்டும் பழைய பலனை நீ பெற்றுக்கொள்வே கழுகுக்கு ஒத்த பலன் கழுகோட ஸ்பெஷல் பார்த்துருக்கீங்களா இந்த உலகத்திலே இல்லாத ஒரு மகிமை கழுகுக்கு உண்டு கழுகுக்கு வயது ஆகிட்ட பிறகு அந்த உதிரங்கள் கொட்ட ஆரம்பிச்சிடும் எல்லாருக்கும் அப்படி இதை எல்லா ப பறவைக்கும் இருக்கிறதுலே அது உயரத்தில் பறந்த அந்த கழுகு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் பொழுது மற்ற பறவை யூக்களுக்கு போது அதுக்கே நான் தோற்று போயிட்டேனே என்ற ஒரு தன்மைக்கு வந்துச்சு வயது தான் அந்த கழுகு என்ன பண்ணும் தெரியுங்களா போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள் எவ்வளோ நாட்கள் குறைஞ்சது ஒரு நான்கு மாதங்கள் தனிமையில் போய் அது ஒரு மர மலையின் உச்சியில் போயிட்டு தனி யாருக்கிட்டையும் பேசாமல் யாருக்கிட்டையும் உண்ணாமல் போய் தனியாக நின்றுடும் ஃபாஸ்டிங் போடுறது போல் அது மூக்கு கூர்மையாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கூர்மையை என்ன பண்ணும் அது மொக்க பண்ணும் அது தேய்ச்சி 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 கூர்மையை கட் பண்ணும் ஏன்னா அந்த கூர்மையில் அந்த உடம்புல பண்ணாங்கன்னா அந்த உடம்புல காயம் ஏற்படும் ஏன்னா செதில் இல்லைல்ல அதனால் முதல்ல அது கூர்மையை கட் பண்ணும் ரெண்டாவது அது செதில்கள் கொட்டப்பட்டு அது மீண்டும் வளர ஆரம்பிக்கும் இருக்கிற செதிலெல்லாம் பிடுங்கி போடும் வயது முதிர்ந்தெல்லாம் பிடுங்கி போட்டோன்னா அது மீண்டும் அந்த கழுகுக்கு அந்த செதில்கள் முளைக்க ஆரம்பிக்கும் அதான் கழுகுக்கு ஒத்த பலன்னு சொல்லுவாங்க அந்த நூற்றி ஐம்பது நாட்களுக்கு அப்புறமேட்டு அது மீண்டும் பழைய நிலைமைக்கு அது புதிய சிறகு முளைத்து மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உச்சியில் பறக்கும் பொழுது அது இழந்து போன அந்த பெலன் இழந்து போன அந்த நம்பிக்கை இழந்து போன அந்த வாழ்க்கையை மீண்டும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கழுகுக்கு இருக்க அந்த வைராக்கியம் கத்திராகிய தேவன் இந்த வேலையில் உங்களுக்கும் கொடுக்க விருப்பமாக இருக்கிறான் நிறைய காரியம் இழந்து போயிருப்பீங்க பணத்தை இழந்திருப்பீங்க சொத்தை இழந்திருப்பீங்க சந்தோஷத்தை இழந்திருப்பீங்க இன்னைக்கு கத்தர் இது எல்லாவற்றும் கத்தர் உங்களுக்கு திருப்பி தர வல்லவராக இருக்கிறார் ஒரு வசனத்தை படிப்போம் ஒண்ணு சாமியில் அதே முப்பது நாள படிங்களே அப்பொழுது அழுகிறதற்கு தங்களில் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் இழந்து போன உடனே தாவீது அழுவ ஆரம்பிக்கிறான் நம்மளும் அழுவ ஆரம்பிப்போம் ஜனங்கள் எல்லாம் ஜன ஊர்ல வந்து இருக்கிறதெல்லாம் கலவாண்டு போயிட்டாங்க ஒரு மனைவியும் பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க நிலம உயிரில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது தாவிதை அழுகிறான் பலன் இல்லாத போகிற அளவுக்கு அழுதுருப்போம் இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு ஜனமே உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலை பெலன் இல்லாதபடி இருக்கலாம் அழுது அழுது உழைச்சி 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 இன்றைக்கி ஒன்றுமே செய்ய முடியாதபடி சூழ்நிலை இருக்கலாம் என் தேவனாகிய கத்த சொல்லுகிறார் நீ என்னென்ன இழந்து போனியோ உன் கண்ணீருக்கு நிகராக ஒரு பலனை பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஒரு ஆமையன் சொல்லுவோமே அலையிலொய்யா நீ எதை இழந்து போனீங்களோ அதை பெற்றுக்கொள்ள போறீங்க ஒரு ஆமையன் சொல்லுவேன் அலையிலோயா ஆம் என் அன்பு பிரியமான ஜனமே உங்கள் துக்கங்களை எல்லாவற்றையும் என் தேவனாகிய கத்தர் சந்தோஷமாய் மாற்றுகிறார் உங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கத்தர் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றுகிறார் ஒரு ஆமியன் சொல்லுவோமே இன்னைக்கு கத்தர் நேரில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் மத்தியிலும் கத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் உங்கள் துக்கங்களை மாற்றுகிற தேவன் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார் உன் கண்ணீரை கத்தர் பார்த்து கொண்டிருக்க நீ அந்தரங்கத்தில் வடிக்கிற கத்தர் பார்த்து கொண்டிருக்கிற நீ எதாவது இழந்து போய் நீ அழுது கொண்டு இருக்கிறாயோ உன் விடல் இல்லாத போகிற அளவுக்கு உன் கண்ணீரோடு இருக்கிறாயோ கத்தரின் கரம் உன் கண்களை துடைக்க வருகிறது இழந்து போன மீண்டும் பெற்றுக்கொள்வே நீ நினைக்கல எனக்கு ஆயிடுச்சு எல்லாம் படிச்சு முடிஞ்சதுன்னு மனிதர்கள் முடிந்தது முற்றுப்புள்ளி வைக்கலாம் என் தேவன் அதை தொடர்புள்ளியாய் மாற்றுகிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்டு தேவன் அசாத்தியமான காரியங்களை சாதாரணமாயி செய்கிற தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை கத்திர செய்வார் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு ஜனமே உன் கண்ணீரை எல்லாவற்றையும் இன்னைக்கு துடைத்துக் கொள்ளுங்க தேவன் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார் எல்லாவற்றையும் இழந்து போனதை எல்லாவற்றையும் திரும்பி தரப்போகிறார் உன் கண்ணீருக்கு பதில் உண்டு அலையிலோயா ரெண்டாவது ஒரு வசனத்தை படிப்போம் அதே அனுசாமியில் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது படிங்க மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் நம்ம சொந்தத்துல நம்ம பந்தம் நம்ம உறவுகள் மத்தியில் நம்ம வெக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை இங்கே சூழ்நிலை பாருங்கள் நம்ம ஒரு நாட்டுக்கு ராஜா அவனுக்குன்னு ஒரு கூட்டங்கள் இருக்குது வரையும் ராஜானா எப்படி இருப்பான் அவன் வந்தால் எல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க இல்லை மரியாதை கொடுப்பாங்க முன்பாக வந்து நேராக வந்து பேச மாட்டாங்க வாயில் கையில் கையை வாயில் வச்சு தான் பேசுவாங்க ஏன்னா தன் வாயின் காற்றும் எச்சைய கூட அந்த ராஜாக்கு முன்பாக வரக்கூடாதுன்னு தலையை குடிஞ்சு பேசுவாங்க தோல் மட்டில் இருக்க துணியை எடுத்து இடுப்பில் கட்டி பேசுவாங்க அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் கீழ்படுவார்கள் ராஜாவின் தன்மை அது ராஜா வரும்போது போகும்போது ராஜாவை குறித்து அவர் புகழை குறித்து பாடுவார்கள் இங்கே தாவிது அவன் பிள்ளைகளையும் மனைவியும் கொண்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த தேசத்தில் இருக்க உடைமைகளை என்ன பண்ணியிருக்கான் சொத்துக்களை அழித்து தீட்டு கொழித்து அங்கே வாலிபர்கள்லாம் கடத்தி கொண்டு போன உடனே மக்களுக்கு வரி வந்துடுச்சு ராஜாவின் அரசியல் சரியாக செய்யலை அவன் நிர்வாகத்தை சரியாக பார்க்கல எதிரிகளை நம்ம பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துட்டுமே நம்ம உடைமைகள்லாம் படிச்சே இந்த ராஜா தான் காரணம்னு ராஜா மேல எந்தெந்த வார்த்தை அவரை புகழ்ந்தார்களோ எந்தெந்த நாவுகள் அவரை புகழ்ந்தார்களோ கல்லுறி எடுத்து அவளை சாவடிக்க முயற்சி பண்ணுறாங்க இதோடு ஒரு மனிதனுக்கு வேறு எதுவுமே இல்லைங்க நீங்கள் எந்தெந்த இடத்துல புகழப்படுறீங்களோ எந்தெந்த இடத்துல கனமான இருக்குன்னு அவங்க எல்லாம் அவங்களுக்கு கல்லெறியை நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முன்பாக அவங்க அவங்களை திட்டுறாங்கன்னா எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக யோசிச்சு பாருங்கள் ஊர் ஜனமே சேர்ந்து வந்து அவனை அழிக்க வர்றாங்க கல்லறிந்து சாவடிக்க வர்றாங்க இதோட ஒரு கேவலமான காரியம் அவமான காரியம் தாவித வாழ்க்கையில் கிடையாது இதே சூழ்நிலையில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதோ இதே நிலமையில இதற்கு ஒப்பான நிலமையில உங்கள் வாழ்க்கைகள் அவமானத்தின் மத்தியில் இருக்கலாம் சில குடும்பத்தில் வருமானம் இல்லைன்னா தலைகுனிந்த சூழ்நிலை இருக்கும் நிறைய குடும்பம் பார்ப்போம் கல்யாண நோட்டீஸ் வந்துட்டாவே அந்த குடும்பம் தலை குனியும் ஐயோ நான் எதாவது செய்யணுமே செய்ய முடியாத சூழ்நிலை பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும் அந்த நிலைமை வந்துருச்சுன்னா அந்த காரியங்களை செய்வதற்கு பணம் புரட்டும் பொழுது அநேக நேரங்களில் பெட்ரோல் தலை குனிவதை நான் பார்க்குறேன் பிள்ளை சரியாக படிக்கலைன்னா ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு பிரின்ஸ்பால் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது பெற்ற உன் பிள்ளையை குறித்தும் கணவனை குறித்தும் இந்த ரோட்டில் இந்த மாதிரி இருக்கான் ரோட்டில் இந்த மாதிரி இருக்கான் குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான் அவன் கணவன் மாதிரி இருக்குன்னு சொல்லும்பொழுது அந்த தாயாருக்கும் சரி அந்த மனைவிக்கும் சரி எவ்வளோ துக்கம் இருக்கும் தெரியுங்களா இன்றைக்கி என் தேவன் சொல்கிறார் எல்லாவற்றையும் சகலத்தையும் நீ திருப்பி கொள்வாய் அலையிலோயா ஒரு சம்பவத்தை சொல்ல நான் விரும்புகிறேன் ஒரு சகோதரி குடும்ப மகள் இந்த பக்கத்தெருவில் அங்கே இருக்கிற தண்டையார்பட்டு பக்கத்தில் தான் வாழ்ந்துருக்காங்க பக்கத்தில் வந்து அவங்களே பல வருஷமாக குடும்ப குடும்பமாக ஒரு முப்பது வருஷமாக வாழ்ந்துருக்குறாங்க முப்பதாம் தலைமுறையாக வாழ்ந்தவங்க இவங்க கணவன் எப்படின்னா குடிச்சிட்டு குடிச்சிட்டு ரோட்டில் படுக்கிறது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் மனைவிக்கு வந்து ரொம்ப கவலை ஜபிப்பாங்க எங்கேயாவது கணவனு ஆறு மணிக்கு மேலே வரலன்னா எங்கே சேத்துல தான் விழுந்து கிடப்பார் இன்னும் அதிகமாக குடிச்சிட்டாருன்னா யார் சண்டை போடுவார் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தூக்கி போடுவார் அவமானம் பற்றி இதே சூழ்நிலை கூட நீங்கள் இருக்கலாம் இந்த சாட்சி உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் அவங்க வந்து ஜெபிக்க வராங்க நான் சொல்கிறேன்ம்மா உன் கணவனை நான் போலீஸில் பிடிச்சி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்றாங்க இல்லை நான் டைவர்ஸ் வாங்கிட்டு நான் என் பிள்ளைக்கு நான் கஞ்சோ கூட என் பிள்ளையை நான் பார்த்துக்கிற இந்த கணவனோடு இருக்கிறது எனக்கு அவமானம் இவன் இருக்கிற காசியும் பிடிங்கிட்டு போகிறான் குடிகார கணவன் என்று என் கணவன் என்று பேர் அவர் எடுத்திருக்கார் அவர் பேர் டேவிட் இந்த எப்படி மாத்துறது பாஸ்டர் நான் என்ன பண்ணுறது நான் டைவர்ஸ் வாங்கிட்டு நான் எப்படி சபையிலே இருந்துருன்னு நான் இப்போ சொன்னேன் அம்மா இயேசுவால் முடியாத காரியம்லாம் இல்லை நீ எதை எதை இடந்து போனாயோ எது எது எந்த இடத்துல தலை குனிந்தாயோ நீ திருப்பி கொள்வாய் என்று நான் அவங்க எடுத்துகிட்டு சொன்னேன் ஜபிச்சாங்க நாற்பது நாள் பாஸ்டிங் போட்டாங்க இப்படி எனக்கு நாட்கள் கடந்து போனது இரண்டு வருடங்கள் ஆக்கப்பட்டது அந்த சகோதரை கத்திரத்தோட ஆரம்பித்தார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த வீட்டை விட்டு அங்கே காலி பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் அவங்க ஒரு வேலையில் போய் அந்த கணவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் இப்படி நடக்க ஆரம்பிக்கிறது அவர் நல்ல வசதியாக ஆறாரு ஊழியம் செய்கிறார் இப்போ அதே பகுதிக்கு மீண்டும் வராரு அதே பகுதிக்கு வந்த உடனே அந்த இடத்துல இருக்க சொல்கிறாங்க உன் குடிகாரன் கடவு எப்படி இருக்கான் இருக்கானா ஓடிட்டானா என்ன பண்ண செத்துட்டானா பழைய ஆளுங்க அவங்களுக்கு முன்பாக சகோதரி சொல்லுது என் கணவர் எனக்கு ஊழியம் செய்கிறாரு அநேக ரட்சிப்புக்கு அநேக குடிகாரர்களை திருத்துக்கிற அந்த பணியை என் கணவர் செய்கிறார் அப்படியா அவங்க வாயை அடைச்சி போகிறாங்க அவங்க கணவர் அங்கே வந்து காரில் வந்து இறங்கின உடனே இவங்கெல்லாம் உட்காந்துருந்தவங்க காரிய துப்புனவங்கெல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க ஏன்னா அவர் வந்த கெட்டப் அந்த மாதிரி அலைய லுய்யா எனக்கு உங்கள் வாழ்க்கையில் கத்ராகிய தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை கத்த செய்வார் நீ எதை எதை இழந்து போனாயோ எல்லாவற்றையும் திரும்பி கொள்கிற வார்த்தை உன்னை நோக்கி வந்து கொண்டு மூன்றாவது காரியம் பார்ப்போம் அதே எட்டாம் வசனத்தை பார்ப்போமா நம்ம திரும்பியும் படிச்ச அதே எட்டாம் வசனத்தை பார்ப்போம் தாவி ம் நோக்கி ம் நான் தண்டை ம் தடர வேண்டுமா பின் தொடர வேண்டுமா இதை நான் எடுத்துக்கொள்ள முடியுமா என் அன்பு ஜனமே நீ அழுது கொண்டிருக்கலாம் இருக்கலாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம் அவமானப்பட்டு கொண்டிருக்கலாம் இன்னைக்கு இன்றைக்கி தேவ சமூகத்தில் காத்துரு நான் இடந்து போனதை பெற்றுக்கொள்ள முடியுமா நிறைய பேர் இந்த கணவன் சரியில்லை மனுஷ செகண்ட் மேரேஜ்க்கு போகிறாங்க இந்த வேலை செய்யல அடுத்த வேலை இந்த பிஸ்னஸ் சரியில்லை அடுத்த பிஸ்னஸ் இல்லை இந்த பிஸ்னஸ் கற்றுரவு கொடுத்தது நிச்சயமாக நான் காத்திருப்பேன் தேவ சமூகத்தில் காத்திருங்க முதலாவது நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு முன்பாக தேவன் என்ன சொல்லுகிறார் என்று அந்த வார்த்தையில் நிலைத்திருங்க ஒரு ஆமின் சொல்லுவேமே அலே இன்றைக்கி இன்னைக்கு தேவன் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் மறு உத்தரவு உங்களுக்கு நெகட்டிவா இல்லை எதிர்மறையாக இல்லை கர்த்தர் உனக்கு சாதகமாகவே கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படியே கர்த்து செய்ய வல்லவராக இருக்கா அலே லோயா மீண்டும் தாவிது தன் மனைவியும் பிள்ளைகளும் தன் தேசத்து ஜனங்களும் மீட்டு கொண்டு வரும் பொழுது யார் யார் இழந்து இழந்தார்களோ அதிலே பதினெட்டாம் வசனத்தை படிங்கம்மா கொண்டு மீண்டும் தன் அவர்கள் இழந்தார்களோ யார் யார் தூசணம் பேசினார்களோ யாருக்கு முன்பாக வெக்கப்பட்டு போனாரோ எதற்காக அழுதானோ அது எல்லாம் திருப்பி வரும்பொழுது மீண்டும் அவனுக்கு கூடுதலாய் கிடைக்க ஆரம்பிக்கிறது அலை லோயா விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே நீ தோற்று போயிட்டு விழுந்தல நீ கவலைப்படாதீங்க மீண்டும் எழும்பும் பொழுது அநேக கண்கள் உன்னை பார்க்கும் அலையலோயா அநேக கண்கள் உன்னை பார்க்கும் உன் பிஸ்னஸ் தோல்வியற்று இருக்கா பிஸ்னஸை தோற்று போயிட்டு முடியல எனக்கா தேவ சமூகத்தில் காத்துரு தேவ சொல்கிற வார்த்தைக்காய் காத்துருங்க தேவன் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் ஒரு பிரச்சனை வந்த உடனே தேவ சமூகத்தில் காத்துருங்க உன் பலத்தில் எடுத்து ஓடாதீங்க உன் பலத்தில் முயற்சி பண்ணாதீங்க இது தேவன் சித்தமா இது தேவன் இதை செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு தேவன் உனக்கு துணையாக இருக்கா தேவத்தில் காத்திருங்க யார் யார் தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த போருக்கு போனார்களோ அந்த ஜெயத்தை கொண்ட ஜெயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கி கத்தர் உனோடு பேசுகிறார் உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றுகிறார் நீங்கள் எதை எதை இழந்து போனீர்களோ அதை எல்லாவற்றையும் இன்றைக்கி பெற்றுக்கொள்ள போகிறீங்க கண்களை மூடுவோமா நான் ஜெபிக்கிறேன் அன்பின் தகப்பனே இந்த வேலையில் என் பிள்ளைகள் கண்ணீரோடு அப்பா அழுது கொண்டிருக்காங்கப்பா அவமானத்தின் மத்தியில் உறவுகள் மத்தியில் அவமானத்தின் மத்தியில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி போடுவீராக என் தேவனாகி கத்தர் இப்பொழுதே நம்முடைய மகிமையை இறங்கட்டும் அப்பா நம்முடைய வல்லமையை இறங்கட்டும் அப்பா நம்மளுடைய மகிமை இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா வல்லமை பொழுதே எங்கள் பிள்ளைகளை தொடுவீராங்க தொடுவீராக கண்ணீர்களை மாற்றி போடுங்க வைக்கப்பட்ட இடத்துல தலையை உயர்த்துங்க யார் யாருக்கு முன்பாக தலை குனிந்தார்களோ அதே அவர்களுக்கு முன்பாக தலைகளை உயர்த்துவீராக என் தேவனாகிய கத்தர் ஒரு அற்புதத்தை காண செய்யுங்க என் தேவனாகிய கத்தர் ஒரு அற்புதத்தை காண செய்வீராக உம்முடைய வல்லமை பொழுது இறங்கட்டும் இறங்கட்டும்டைய மகிமை பொழுது இறங்கட்டும் ஓ ராக்கியாந்தரியா தூபா ஓ ரபா ஷதலா தெரியா கதலா தரிபா இடந்து போனவைகள் எல்லாம் திருப்பி கிடைக்க திருப்பி தருவீராக அப்பா நீ மறு உத்தர வரலை செய்வீராக வியாதிகள் எல்லாம் மாறட்டும் எல்லா மன வியாதிகள் எல்லாம் மாறட்டும் எது மன குமரலோடு இருக்கிறார்களோ மன அழுத்தத்தோடு டிப்ரெஷனோடு இருக்கிறார்களோ இந்த வேலையில் நம்மளோட அற்புதம் இப்பொழுதே கடந்து வரட்டும் அப்பா ஓ ராபா காத்த ராத்த லியா சதலப்பா நீ வெக்கப்படும்படியாக செய்யப்பட்ட சூனியங்கள் இப்பொழுது பிடுங்கியறியட்டும் தேவ வல்லமை இறங்கட்டும் கத்தர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே தேவ மகிமை இறங்கிக் கொண்டிருக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே கத்தர் விடுதலை கத்தர் கொடுத்து கொண்டிருக்கேன் உன் துக்கங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கேன் கத்தர் நீ இழந்து போனவைகளை இந்த வேலையில் கத்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிற மீண்டும் இந்த வாரத்துக்குள்ளேயே நீங்கள் எதாவது இழந்து போனீங்களோ அதெல்லாம் திருப்பிக்கல போகிறீங்க காட் பிளஸ்யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க ஆமாம் மதிய வேலை உணவு கொடுத்து கொண்டிருக்கோம் உங்களால் முடிந்த காணிக்கை கொடுத்து தாங்குங்க ஒரு நாள் அதை தாங்குவதற்கு குறைஞ்சது நாலு நான்காயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்றால் இந்த ஊழியத்தை தாங்குங்க தொடர்ந்து எங்களோடு எங்கள் ஊழியத்தை கை ஜெபித்துங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ்யூ இருப்பீர்கள் என்றால் தண்டியார்பட் பகுதியில் உள்ள நித்தியம் பிரயட் அவருக்கு வாருங்கள் கர்த்தர் ஓதர்கள் மூலமாய் செய்கிற அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்